ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதாவது ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரஸ்கோப் வேணும், ஹாரஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும், உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 7 நம்பர் நியூமரோலஜி, 7 எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? முதல்ல 7 ஒரு குவாலிட்டிஸ்லாம் என்ன, கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ். 7, வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய நபர்கள். 7 தெய்வீக எண் அப்படின்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் நம்பர். ஸ்பிரிச்சுவல்னால் எதையும் நம்பாமல், எதையும் நம்பிக்கை இல்லாமல், தன்னுடைய சுய அறிவால் ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய எண் தான் 7. இப்போ 7 நம்பரில் பிறந்தவங்களாம் ரொம்ப யூனிக் தாட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு விசித்திரமான வித்தியாசமான எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும். எதையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. இந்த 7 எண்ணில் பிறந்தவங்களுடைய சிந்தனையெல்லாம் வந்து கற்பனை உலகத்துக்கு வந்து ரொம்ப சிறந்தவங்க. கதாசிரியர்கள், இதிகாச புராணங்களை பற்றி பேசக்கூடியவங்க, ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி 7 வந்து வேகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. சிந்தனைகளில் வந்து வேகமும், கணித சாஸ்திரத்தில் வந்து நல்ல வெற்றி அடையக்கூடிய தன்மையும், ஆராய்ச்சி குணங்களும். இந்த 7 வந்து மற்றவங்களுக்கு தெரியாத, புலப்படாத விஷயங்களை வந்து தான் தெரிஞ்சு அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய சக்தி படைத்தவங்களாகவும், அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சுப்பீரியர் எனர்ஜி வந்து அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்க இந்த 7 எண்ணில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. இதில் மைனஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 எண்ணில் நிறைய பேருக்கு சோம்பல், ஆர்வம் இல்லாத தன்மை. இந்த ஆர்வம் இல்லாத தன்மை தான் பெரிய மைனஸ். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வாழ்க்கையில் பெரிய ஆர்வம் இருக்காது, பணம் சம்பாதிக்கல பெரிய ஆர்வம் இருக்காது, எதிரியும் திருப்தி இருக்காது. இதில் திருப்தி இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல், ஒரு மாதிரி டல் மைண்டடாக இருக்கிறதுலாம் மைனஸில் இருக்கும். அதே 7 அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆச்சுன்னா வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, ஆற்றலோட சாதனை பண்ணுவாங்க, ஆனால் பிறருக்காக வாழ்வாங்க. இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 7 உண்டு. உங்கள் நேம் நம்பர் 7 தான், அது அப்ளை ஆகும். ஸோ 7 பான் இந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ரைக்கி ப்ராக்டிஸ், சிறப்பாக இருக்குமா? 7 எதையுமே தானாக முயற்சி பண்ணாது. 4 தன்னை சார்ந்த எல்லாரையும்
ஒரு உந்துதல், ஒரு ஊந்துகோலாக இருக்கும். அப்போ 2020 வருஷத்தில் இந்த 7வது எண்ணில் பிறந்த உங்களுக்கு யாருடைய ஒரு சப்போர்ட்டாவது கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு தூண்டுதல் உண்டாகும், ஒருத்தருடைய நட்பு கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு அழைப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப், இதன் மூலயமா ஏதோ ஒரு மூவ், இது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணலை, இது வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலை, இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணல, டல் டவுன், இந்த வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தூண்டி விடுவாங்க, இதை செஞ்சால் இது நடக்கும், இந்த இடத்துல போனால் அந்த ஜாப் கிடைக்கும், இந்த இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி பணம் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2020. நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நீண்ட நாள் நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாத நபராக கூட இருக்கலாம், இவர்கள் மூலயமா 2020 நீங்கள் எதிர்பார்க்காத சில பலன்களை சந்திக்கக்கூடிய, அனுபவத்தை பெறக்கூடிய நல்ல பலன்கள் காத்துட்ருக்கு. கரியர், மணி, பிஸ்னஸ் க்ரோத், ஹெல்த், பர்சனல் லைஃப். அப்போது 7வது எண்ணில் பிறந்த உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிறைய பேர் நல்ல, நான் நல்ல ரேஷியோவில் நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன் லைஃப்பில், 2020 இன்னும் பெட்டராக இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். இன்னும் உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் ஒரு தூண்டுகோல், நல்ல ஒரு வார்ம் வெல்கம், மற்றவங்களுடைய ஒரு அன்பினால் வரக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு 2020. வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும், வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய பலன்களும் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும்? மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 எண் அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும்? நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999. அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1+6+1 என்ன வருது? 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் நான் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கங்க, 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம். 1 இருக்கா? 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை. 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங். 5th எண், 5, 5 கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், 5 கிடையாது. 6 இருக்கா? மந்தில் 6 இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. 7, அகெயின் 7 மிஸ்ஸிங். 8 இருக்கா? இருக்குது. எப்படி 8 இருக்குது? 1+6+1 ஆட் பண்ணிங்க இல்லையா, 8 வரும், லைஃப் நம்பர் 8 இருக்குது. 9 இருக்கா? இயரில் வந்து 1999 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும், அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோடு அட்டாச் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே 9 பாக்ஸஸ் இருக்கும், அந்த 9 பாக்ஸஸில் எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும்,
அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.